Welcome to YB Yamubala. Hello friends, welcome back to our channel YB Yamubala. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சர்ப்ரைசிங்கான வீலாக் இது. இந்த வீலாக் பார்த்தீங்கன்னா நம்ம ஹைதராபாத்ல இருந்து திருப்பதி போறோம். இந்த வீலாக் சர்ப்ரைஸ்க்கு என்ன பார்த்தீங்கன்னா என்ன ஈவென்ட் பார்த்தீங்கன்னா எம்னோட டாடி மம்மிக்கு வெட்டிங் ஆனிவர்சரி மார்ச் 6th. ஸோ லாஸ்ட் இயரே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணோம், அதையும் நான் சொல்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹைதராபாத்ல இருந்து திருப்பதி போகிறோம். ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருக்காங்க சாமி தரிசனத்துக்கு. ஸோ அதனால நாங்களும் அவங்களுக்கு தெரியாம டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். அவங்க பார்த்தீங்கன்னா மார்ச் 6th தான் வெட்டிங் ஆனிவர்சரி, ஆனால் மார்ச் 5th வந்து திருப்பதிக்கு வராங்க. ஏன்னா வந்து எங்கள் அத்தை வீட்டுக்கு வராங்க. ஸோ நாங்களும் வந்து எங்கள் அத்தை வீட்டுக்கு போயிட்டு அவங்கள சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். போயிட்டு சர்ப்ரைஸ் பண்ண போறோம். மார்ச் அதே மாதிரி மார்ச் 7th பாத்தீங்கன்னா எங்க அக்காவுக்கு வெட்டிங் ஆனிவர்சரி. ஆஹா, அவங்க வந்து வர மாதிரி இருந்தாங்க. ஃபைனலா வந்து எங்க அக்கா பையன் மிதுனுக்கு வந்து ஆனுவல் எக்ஸாம்னால அவங்க வரல. What nonsense you are talking about me. பாத்தீங்கன்னா இதே மாதிரி நாங்க லாஸ்ட் டைமும் போயிட்டு சர்ப்ரைஸ் பண்ணோம். ஆக்சுவலா லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா மார்ச் 6th அந்த ஆனிவர்சரி அன்னைக்கு தான் போனோம். யாருக்கும் சொல்லாம நாங்கள் சென்னை கிளம்பி போனோம். போயிட்டு மார்ச் 6th சடன் சர்ப்ரைஸா போனோம் லாஸ்ட் டைமும். இந்த வாட்டியும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி சர்ப்ரைஸ் பண்ண போறோம். நாங்கள் டைம் பாத்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் இருந்துச்சு. லாஸ்ட் டைம் இதே மாதிரி தான் வந்து நாங்கள் சர்ப்ரைஸா போயிட்டு மறுநாள் பாத்தீங்கன்னா எனக்கு செம ஃபீவர். அதனால அந்த மாதிரிலாம் எதுவும் வரக்கூடாதுன்னு இந்த வாட்டி வந்து லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சென்னை போயிட்டு சர்ப்ரைஸ் பண்ணுவோம். இந்த வாட்டி பாத்தீங்கன்னா சென்னை போக முடியல, சார்விகோட ஸ்கூல் இருக்கதால இங்க ஹைதராபாத்துக்கு ரிட்டர்ன் வந்துடும். சோ நம்மளுக்கு 5:40 ட்ரெயின் ஹைதராபாத் டு திருப்பதி. அதே போல பாத்தீங்கன்னா சண்டேவும் அதே சேம் ட்ரெயினே நாங்க ரிட்டர்ன் வரோம். சர்ப்ரைஸ் வீடியோ நாங்க திருப்பதியில எங்கெல்லாம் போறோம் ஒரு வீடியோவா வந்து பத்தி உங்களுக்கு காமிக்கிறோம். நீங்க உங்களுக்கு அது பிடிச்சிருக்கீங்கன்னா என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கால் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோ புக் பண்ணியிருந்தோம், ஆட்டோ வந்துருச்சு. எம்னாவும் சார்விக்கும் முன்னாடி போய் ஏற கிளம்பிட்டாங்க. இப்போ நம்ம இங்கேருந்து செகண்டராபாத் ஸ்டேஷன் போகிறோம். ஆட்டோ கிளம்பி பாதி தூரத்துலேயே வந்து சார்விக் வந்து ஃப்ளாட் ஆயிட்டான். அரை போதையில் வந்து தூங்கிட்டே வந்துட்டு இருந்தான். ஹைதராபாத்தில் ஒன் ஆஃப் த டூரிசம் ஸ்பாட் வந்து இந்த உஜ்ஜைன் சாகர். செகண்டராபாத் ஸ்டேஷன் வந்தாச்சு, உள்ளே போயிட்டு இருக்கோம். ஆட்டோ இறங்கிட்டு சார்விக்கும் பாலம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நடந்து போயிட்டுருக்காங்க. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் வந்து ஏறிட்டோம். 15 மினிட்ஸ் முன்னாடியே வந்துட்டோம். செம்ம ரஷ்ஷு, வரும்போது செம்ம டிராஃபிக்கு. ஸோ ஆக்சுவலாக ஆட்டோவில் தான் வந்தோம், ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டைமிங்ஸால் செம்ம டிராஃபிக்காக இருக்குது. எம்மாவும் சார்விக்கும் உள்ளே போய் உக்காந்துட்டாங்க. நான் இப்போ தான் வந்தேன், வெளியே நின்னேன். இப்போ தான் நான் வந்து வெளியே நின்னேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் ட்ரெயின் கிளம்பிடும். வாங்க நம்ம இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா சார்விக்கை வந்து சும்மா வெறுப்பேற்றிட்டு இருந்தோம். அவன் வந்து க்யூட்டாக ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருந்தான். அவன் பார்த்தீங்கன்னா ஜாலியாக வந்து ட்ரெயினில் வந்து என்ஜாய் பண்ணிட்டு விளையாடிட்டு சேட்டை பண்ணிட்டு ஜாலியாக வந்துட்டு இருந்தான். அவனுக்கு வந்து ரொம்ப வந்து ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா வந்து அவங்க தாத்தா அம்மாவை வந்து பார்க்க போகிறோன்ட்டு. பாலாவை பார்த்தீங்கன்னா தூங்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு விளையாடிட்டே வந்துட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் கூட சைலண்ட்டாகவே இல்லை. நான் வந்து சப்பாத்தியும் தக்காளி தொக்கும் எடுத்துகிட்டு போயிருந்தேன். சார்விக் அதை சாப்பிடவே இல்லை.
நைட் இந்த வியூ பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இருட்டில் வந்து நைட்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாக இந்த சிட்டி ஃபுல்லாக பார்க்கறதுக்கு கத்வாலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து 2 மணி நேரம் வந்து நின்றுடுச்சு, போகவே இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக ட்ரெயின் அப்படியே நிற்குதுங்க. ஏதோ சிக்னல் ப்ராப்ளமாக என்ன தெரில. என்ன ஸ்டேஷன்னா இது ஸ்ரீராம் நகர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட் நல்லா தூங்கிட்டோம். டார்லிங் வந்து எழுந்தால் வந்து 2 hours டிலே ட்ரெயின். நான் பார்த்தீங்கன்னா 6:30 எழுந்துட்டேன். சார்விக்கும் பாலா வந்து செம்ம ஒரு தூக்கம், எழுப்பினாலும் வந்து எழுந்துக்காமல் தூங்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும். கிட்ட கிட்ட திருப்பதிக்கு வந்து முன்னாடி இருக்கோம். நம்ம திருப்பதிக்கு வந்தாச்சு. எங்கள் அத்தை பார்த்தீங்கன்னா வெளியே நின்றுருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா பிளான் வந்து சடனாக வந்து மாறிடுச்சு. எங்கள் அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா வந்து டைரெக்டாக வந்து ஒரு கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா தான் இங்கே வராங்களாம். அதாண்டி நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்டேஷன் போயிட்டு அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். டைம் ஆயிடுச்சு, வாங்க சீக்கிரம் போகலாம். பார்த்தீங்கன்னா கடகரண்டு பாலாவும் நானும் ஓடிட்டு இருப்போம். ட்ரெயின் இன்னும் வரல, மம்மி டேடி வர ட்ரெயின். கடகரண்டு போயிட்டு உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம். வந்துச்சு ட்ரெயினுக்காக, அவ்வளோ காத்துட்டு இருக்கா. சென்னை டு திருப்பதி ட்ரெயின் வரதுக்கு தான் வந்து வெயிட்டிங், வந்துட்டு இருக்கு. சார்விக்கு டிரைவருக்கு டாட்டாலாம் காமிக்கிறோம். சார்வி நீங்கள் வந்து அவ்வளோ நேரம் நின்று ட்ரெயின் வந்ததுக்கு தான் வந்து தெரிஞ்சுது. D1 கோச் வந்து பின்னாடியாக வருதுன்ட்டு. அதுக்கப்புறம் ட்ரெயின் வந்த பிறகு திரும்பி பின்னாடிக்கு ஓடணும். நான் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்காது எங்கே இருக்காதுன்னு தெரிஞ்சு கொஞ்சம் முன்னாடி போயிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு செம பல்ப் மூமெண்ட்டு. மம்மி மம்மின்னு கூப்பிட்டா மம்மிக்கு காது கேட்கவே இல்லை, பாத்ரூம்குள்ளே போயிட்டாங்க. ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து கங்கம்மா டெம்பிள்கள் போயிட்டோம். திருப்பதியில் இருக்குது. மம்மிக்கு வந்து ஏதோ வேண்டுதல் இருந்தது, அதனால்ட்டு வந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட போனோம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா வந்து திருப்பதியில் வந்து ஜாத்திரன்ட்டு ஒன்று நடக்கும். 7 days என்னமோ செம்மையாக சூப்பராக இருக்கும். வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து பண்ணுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். முடிஞ்சால் வந்து நான் வந்து அண்ணா வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்து போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அதுக்கப்புறமா வந்து செகண்ட் வந்து வேஷாலம்மா டெம்பிளுக்கு போகணும், அதுவும் திருப்பதியில் தான் இருக்குது. இங்கேயும் வந்து மம்மி வந்து ஏதோ வேண்டினதுனால இங்கேயும் பார்த்திங்கன்னா நம்ம சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து திருச்சானூர் டெம்பிள் போனோம். திருப்பதியில் வந்து இந்த 2 டெம்பிளுமே வந்து ரொம்ப ஃபேமஸ், நிறைய பேருக்கு வந்து தெரியாது. பார்த்தீங்கன்னா இந்த குளத்தில் தண்ணியே இல்லை, ஃபுல்லாக வந்து சிமெண்ட் கீழே போட்டு ட்ரை பண்ணி வச்சுருக்காங்க தண்ணியெல்லாம்.
அதுக்கப்புறமா தேர்டு பார்த்தீங்கன்னா திருச்சானூர் டெம்பிள் போனோம். ஏன்னா வந்து எங்கள் அப்பா சொல்லிட்டுருந்தாரு ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு திருச்சானூர் டெம்பிள் போயேன்ட்டு. அதான்ட்டு நாங்களும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா, ரொம்ப நாள் இல்லை ரொம்ப வருஷம் ஆச்சு. அதான்ட்டு போயிட்டு செம்ம கூட்டமாக இருந்துச்சு, வெளில பக்கத்து கூட்டம் இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஆனால் உள்ள செம கூட்டம், 100 rupees டோக்கனேக்கே வந்து செம கூட்டமாக இருந்துச்சு. ஷெட்டில் போட்டு விடுறாங்க. ஒரு வழியாக வந்து தர்ஷன் பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா அத்தை வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் வந்து அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு குட்டி பாப்பா இருக்குது, எங்கள் அத்தை பொண்ணோட பாப்பா இது, நியூபார்ன் பேபி, 2 months தான் ஆகுது. ஸோ அதனால்ட்டு வந்து அவன் கூட வந்து விளையாட்டிருந்தோம். அவன் பேர் வந்து சார்விக் அண்டு ஏன்ட்டு செம்மையாக வந்து கலாச்சிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேல் திருப்பதிக்கு பஸ் ஏறி கிளம்பியாச்சு. பார்த்தீங்கன்னா 300 rupees டிக்கெட் எடுத்திருக்கோம். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சண்டே மார்னிங் 10:00 தரிசனம். அதே போல் பார்த்திங்கன்னா எம்னா அவங்க அத்தை வீட்லேயும் நம்ம கூட தான் வராங்க. அவங்க மதியமே போயிட்டு ஃப்ரீ தரிசனத்துக்கு டேக் கட்டிட்டு வந்துட்டாங்க. அவங்க தரிசனம் பார்த்திங்கன்னா சாட்டர்டே ஈவினிங் 8:00 அவங்களுக்கு. ஸோ இப்போ போய் இறங்கிட்டோன்னே அவங்களுக்கு தரிசனத்துக்கு கிளம்பிடுவாங்க. நம்ம பார்த்திங்கன்னா மேல் திருப்பதியில் சுற்றி பார்த்துட்டு நாளைக்கு காலில் தான் நம்மளுக்கு தரிசனம். மலை மேலே போகும்போது செம்ம ஜாலியாக இருந்தது. அந்த நேச்சர் சீனரி எல்லாம் வந்து நல்லா சூப்பராக இருந்தது. அப்படியே காது அடைச்சிட்டு போயிட்டு இருந்துச்சு மேலே ஏற ஏற ஏற. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேல் திட்டத்துக்கு வந்தாச்சு. மம்மி டேடி எங்கள் அப்பா மம்மி டேடி அத்தை அதுக்கப்புறமா வந்து என்னோடய கசின் அவங்க குட்டி பாப்பா போயிட்டுருக்காங்க. வாங்க போகலாம். காலையிலேருந்து என்ன கோயிலுக்கு கூட்டும் போய் நான் டயர்டாயிட்டேன். நான் தான் டயர்டாயிட்டேன், சார்விக்க தூக்கின்னு வரல. பாலாவும் டேடியும் வந்து ரூம் வாய்னத்துக்குள்ள நாங்கள் வந்து செம ஃபோட்டோ செக்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கெஸ்ட் ஹவுஸ் வந்துருக்கோம். எங்களுக்கு எங்கே வந்து அக்காமடேட் பண்ணியிருக்காங்கன்னா வரஹாசாமி ரெஸ்ட் ஹவுஸ். நிறைய பேர் வந்திருக்காங்க போல், கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்துச்சு. கச்ச கச்ச கச்சன்ட்டு இருக்கு சுத்தி. சாந்தி பார்த்தீங்களா ஃபுல் கவர்டு, செம்மையா குளிருதுங்க. நாங்கள் அன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சுற்றி பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். நைட்டில் வந்து வியூ நல்லா இருந்துச்சு சூப்பராக. அந்த கோயில் மண்டபத்துக்கு மேலே வந்து அந்த ஆஃப் மூன் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சார்விக் வந்து அந்த குளத்தில் பார்த்துட்டு இதில் ஃபிஷ் இருக்குமா, ஃபிஷ் பிடிக்கலாமா, ஃபிஷ் இருக்குமா, இதில் ஃபிஷ் இருக்குமான்ட்டு கேட்டுகிட்டே இருந்தான். கோயில் ஃபுல்லாக வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இருந்தோம். சார்விக் பார்த்தீங்கன்னா தூக்கிக்கோன்ட்டு வந்து அடம் பிடிச்சிட்டே இருந்தான். இதில் வர நடுவில் யாரோ விஐபி வந்தாங்கன்ட்டு ஃபுல்லாக வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. அட்டூரியம் பண்ணும் சார்விக் இறங்கவே மாட்டாங்க. சாமிக்கு பிரசாதம் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க, எடுத்துட்டு ரிட்டர்ன் போறாங்க. செம்ம ரஷ்ஷா இருக்கு போல இருக்கு உள்ள. இங்கே பார்த்தீங்கன்னா ஊது செம்ம ஸ்மெல்லாக இருக்கும். 45 and 85 ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. போட்டாச்சுடி.
எக்ஸ்ட்ரா லட்டு விற்பாங்கல்ல 50 rupees, அந்த லட்டு வந்து வாங்கிட்டு வந்து நாங்க வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம். தனியா லட்டு சாப்பிட போறங்க. சார்விக்கும் டாடியும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. ரெண்டு பேரும் வந்து ஓடிப்பிடிச்சி விளையாடிட்டு விளையாடிட்டு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவனுக்கு போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு என்டர்டெயின்மெண்ட் இது. பாலா பார்த்தீங்கன்னா சார்விக்கை வந்து ஏமாத்திட்டு இருக்கான். தூக்கிக்கிறேன்ட்டு அப்படியே நடக்க வச்சு கூப்பிட்டு வந்தான். நல்லா சூப்பரா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இந்த அன்னதான ஹால் பார்த்தீங்கன்னா செம்ம பெருசாக இருக்குது. கிட்டத்தட்ட 5,000-10,000 பேர் வரையும் உட்காந்து சாப்பிட்லாம் போல், அவ்வளோ பெருசாக இருக்குது. இங்கே சார்விக் சாப்பிடல, அவனுக்கு வந்து தோசை வாங்கி கொடுத்துட்டோம். வெளியில் தோசையும் சாம்பாரும் வந்து சூப்பராக இருந்தது. மார்ச் 6 பார்த்தீங்கன்னா அவங்க கல்யாண நாளுக்கு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு Bye chappu. Happy happy wedding birthday anniversary tata ma. மார்னிங் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பாலாஜி ஃபாஸ்ட் ஃபுட்ல வந்து டிஃபன் சாப்பிட்டு நாங்க வந்து கிளம்பிட்டோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாத்தீங்கன்னா இப்போ தர்ஷனத்துக்கு போயிட்டோம். பாருங்க, எங்க மம்மி எங்க டாடி எல்லாம் வந்து முன்னாடி போயிட்டுருக்காங்க. 300 rupees க்யூ. இது பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் வந்து பாலா வந்து பிடிச்சி ஏன் ஃபார்மல் பேண்ட்ஸு வேஷ்டி கட்டலையா அன்ட்டு கேட்டு வேஷ்டி வாங்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா இது ஃபார்மல் பேண்ட்ஸ் என்ன கேட்டாலும் வந்து இல்லை அவங்க வேஷ்டி வாங்கிதா அப்படின்னு சொல்லிட்டாங்க. பார்த்தா அவங்க ஏமாத்துறாங்க. அது ஏன்னா உள்ள நிறைய பேர் வந்து ஜீனு ட்ராக்ஸு இந்த மாதிரி தான் போட்டுட்டு வந்திருந்தாங்க. பார்த்தீங்கன்னா தர்ஷனெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டர்ன் ரூமுக்கு போயிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். சென்ட் ஆஃப் பண்ண டேடி மம்மி எல்லாம் இருக்காங்க. எம்னா எல்லாம் சோகத்தோடு இருக்கா, எம்னா எல்லாம் கிளம்புறாங்க சொல்லிட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா சார்விக்கு வந்து ஒரே அட்வைஸு எங்கள் டேடி ஒழுங்காக சாப்பிடணும் வந்துட்டு. ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கிளம்ப போது சிக்னல் போட்டாங்க, ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. ரெண்டு நாள் ரொம்ப ஜாலியாக இருந்தோம். சார்விக்கு வந்து ஒரே அழுக அம்மா அம்மான்ட்டு, ட்ரெயின் போகுது ஓடி வந்து ஏறுங்கன்ட்டு ஒரே அழுக. திருப்பி ஹைதராபாத்துக்கு வந்தாச்சு. சார்விக் தான் பார்த்தீங்கன்னா நைட்டெல்லாம் வந்து அம்மா எங்க தாத்தா எங்கன்னு கேட்டு அழுதுட்டு இருந்தான். ஏர்லி மார்னிங் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு வெட்டிங் டே அவங்களுக்கு விஷ் பண்ணியாச்சு. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.